வணக்கங்க குக்கு சித்ரா சமையல் இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ வந்துங்க தட்டு வடைங்க அப்படி செஞ்சிருக்கோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா தட்டு வடைக்குங்க நான் அடுப்புல வந்து ஒரு pan வச்சிருக்கறேங்க இத பாருங்க ஒரு கப் அரிசி மாவுங்க இது வறுக்காத அரிசி மாவுங்க நம்ம அடுப்பு சிம்லயே வச்சிங்க அத நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க நம்மளுடைய அரிசி மாவு பாருங்க நல்லா வறுத்துருச்சுங்க நான் எப்படிங்க இத பாருங்க மாவு எடுத்துங்க அத பாருங்க இப்படி கோலம் போற அளவுக்கு மாவு வந்ததுனா நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம்ங்க மாரி வறுத்து எடுத்துக்கிட்டங்க நான் பச்சரிசி மாவு இப்ப இது கூடங்க நான் வறுத்து எடுத்த உளுந்து மாவுங்க வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க பாருங்க நான் வந்து நிலக்கடலை வந்து 2 ஸ்பூன் போட்றேங்க பாருங்க நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அதே பாருங்க நான் வந்து கள்ளப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கறேங்க நல்லா ஊற வச்சிங்க போடணும்ங்க பாருங்க நான் மிளகாய் தூள் போ மிளகாய் தூள் வந்துங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கறேங்க கொஞ்சம் salt போட்டுக்கலாங்க நம்ம அப்படியே mix பண்ணிக்கலாங்க பாருங்க நான் வந்து கருவாப்புல தலை ஒரு கைப்பிடி வந்து பொடி பொடியா அரிஞ்சி வச்சிருக்கறேன் அதையும் போட்டுக்கலாங்க நம்ம தட்டு வடைக்கு வந்து கருவாப்புல நல்லா இருக்குங்க நான் கொஞ்சமா வந்துங்க மஞ்சள் பொடி போட்டுக்கறேங்க ஒரு சிட்டிங்க நல்லா mix பண்ணிக்கலாங்க நே mix பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் நம்ம அடுப்புல காயற அந்த சுடற எண்ணெய் கொஞ்சம் நம்ம வந்துங்க சும்மா அப்படியே ஒரு கரண்டி ஊத்திக்கலாங்க எண்ணெய்ங்க நீங்க எண்ணெய் ஊத்திக்கலாங்க வெண்ணெய் கூட போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து நான் சுடற அந்த எண்ணெயே நான் வந்துங்க நான் mix பண்ணிக்கறேங்க நம்ம பாருங்க எண்ணெய் போட்டுங்க நம்ம இந்த மாதிரி நம்ம மாவு இது பிசைஞ்சு கொடுங்க பாருங்க நம்ம இப்படி இப்படி புடிச்ச அப்படி புடிச்ச உருண்டை புடிக்கிற மாதிரி இதுதாங்க பதங்க இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணி mix பண்ணிக்கலாங்க ரொம்ப ஊத்திராதீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊத்தி பிசைங்க பாருங்க நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க நான் இதுல வந்து நான் வந்துங்க மர்க்கான வந்து நம்ம எந்த கப்புல மாவு போட்டோமோ அந்த கப்புல முக்கா கப் எனக்கு வந்து வெறும் தண்ணி வந்து இழுத்துதுங்க பேயறதுக்குங்க நானு இப்போ நம்ம தேய்ச்சு போடலாங்களா பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கிட்டேங்க நானு நீங்க வந்து பட்டர் ஷீட் பேப்பர் கூட எடுத்துக்கலாங்க அது இல்லாததுக்கு நம்ம இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கிட்டேங்க இதுல கொஞ்சம் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணீங்க பாருங்க நான் இப்போ இதுல ஒரு உருண்டைங்க நம்ம வந்து பூரிக்கு பிடிப்போம் இல்லைங்க அந்த சைஸ் ஒரு உருண்டை எடுத்துங்க இதை வச்சுங்க இதை அப்படியே மடிச்சுக்கலாங்க இதை மடிச்சுங்க ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குல்லங்க இந்த பாக்ஸ் வச்சு இப்ப நம்ம அமுத்திக்கலாங்க நம்மளுக்கு என்ன எவ்வளவு சேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அப்படி அமுத்தி எடுத்துட்டாங்க நல்லா ஒரே சேப்பா கிடைக்குங்க நம்மளுக்கு பாருங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தடிமனா இருக்கிற பக்கம் வந்து நாம வந்துங்க அப்படியே வந்து சமம் பண்ணி விட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லாம் நான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிடுறேங்க பாருங்க நான் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நான் இப்ப வந்து எண்ணெய்க்குள்ள போடலாங்களா நம்மளுடைய தட்டு வடை தட்டு வடை நம்ம எல்லாம் வெந்துருச்சான்னு பாக்கலாங்களா பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க நீங்களுமே இதே மாதிரியாங்க தீபாவளிக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இது மாதிரிலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கு இல்லை வீட்டில் குடுப்பு சீடைக்கு வந்துங்க நான் ஒரு கப்பு மாவு பச்சரிசி மாவுங்க இது வந்து கடையில் வாங்கினதுங்க நம்ம அப்படியே லைட்டாக வழி வறுத்துக்கலாங்க பாருங்க நல்லா மாவு வறுத்தாச்சுங்க இப்போ நாம் வந்துங்க இது கூடவே நம்ம உளுந்து பருப்பு உளுந்து மாவு வந்துங்க நான் 2 ஸ்பூன் போட்டுறேங்க
இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டுங்க. அதான் நமக்கு இது வந்து நம்ம சலிச்சிங்க சலிச்சுக்கலாங்க. பாருங்க நான் இந்த மாதிரி சலிச்சி எடுத்துக்கிட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலங்க இந்த பாருங்க நான் வெல்ல வந்து 1/4 கப்புங்க. இது மாவு வந்து நான் 1 கப் எடுத்துக்கறேன். வெல்ல நான் 1/4 கப்புக்கு எடுத்துக்கறேன். அதுக்கு நான் 1/4 கப் தண்ணி ஊத்திக்கறேன். பாருங்க நான் 1/4 கப் தண்ணி ஊத்திக்கறேன். நானே தண்ணி ஊத்திங்க நான் இது பாவு காய்ச்சிக்கறேன். பாருங்க நம்மளுடைய பாகு பதம் பாருங்க அப்படியே நூல் நூலா இது மாதிரி வருதுங்க. ஒரு கம்பி பதம் வருதுங்க. இது நம்ம அவ்வளவுதாங்க எடுத்துடலாங்க. பாருங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. நானு இதுல வந்துங்க நானு ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஏலக்காய்ங்க நான் வந்து வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நானு கருப்பல் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமா சால்ட்டுங்க ஒரு சால்ட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அப்படியே இந்த மாவுலேயே ஊற்றிக்கலாங்க. இந்த பாகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய வெள்ளை பாகுங்க பாருங்க நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க. பாருங்க நான் மாவு வந்து இந்த மாதிரி நான் பதமாக பிசைஞ்சிக்கிட்டேங்க. நான் இப்போ இதில் நம்ம வந்துங்க சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சிக்கலாங்களா. இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. நானுங்க நான் வடச்சட்டி வச்சு எண்ணெய் போட்டிருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம அந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாங்க. பாருங்க நம்மளுடைய வந்து ஸ்வீட் சீடை வந்து வெந்துருச்சுங்க. நீங்களும் வந்துங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செஞ்சுங்க. கடவுளுக்கு படைங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. நல்லா டேஸ்டாக இருக்குங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.